இப்போ இருக்கிறலே இந்த அடுத்த டைப் இப்போ போட்டிருக்க டைப் போய் தான் கொஞ்சம் இருக்கிறலே கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மொத்தம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு செம்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் இருக்குன்னா மூணு இருக்குது, சரியா? நீங்கள் எப்பயும் போல் பார்சியல் ஃப்ராக்ஷன் எடுப்போம். இல்லை லாரண்டோ டெய்லண்டோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க. இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அப்புறம் பின்னாடி பார்த்துருவோம். இப்போ என்ன கொடுத்துருக்கு, எஃப்ஆஃப் இசட் ஈக்குவல் டு 7z-2/z(-2, z+1). ஓகேயா? எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னா மூணு ஃபேக்டர் இருக்குது. அப்போ என்ன வரும், a/z, அடுத்த என்ன வரும், b/z-2, c/z+1 வரும். ஓகே, இது ஏதாவது நம்பர் ஒன்று வச்சுக்கிறோம். ரைட், இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த 7z-2 இந்த டம் அப்படியே இருக்கும், சரியா? இது எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே இங்கே என்ன இருக்கோ அதே எடுக்கணும். என்ன வரும், z-2, z+1 வரும், சரியா? இதை நான் ஃபஸ்ட்டு செம்மில் சொன்னேன் இல்லை, அந்த கிராஸ் முடியல பண்ணாங்கன்னு, அது இதுக்கு வந்து சூட்டபுள் ஆகாது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, இசட் இருக்குது, இங்கே இசட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அது மேலே மல்டி பண்ணும். இப்போ என்ன வரும், என்ன வரும் z-2, z+1 வரும். ஓகே, ரெண்டாவதுல இங்கே z-2 இருக்கா, இது ரெண்டுமே கேன்சல் ஆகும், ரிமைனிங் என்ன வரும், z+1. அப்போ என்ன வரும்னா b/z+1 வரும். ஓகே, அதே மாதிரி இதில் என்ன வரும்னா z+1 கேன்சல் ஆகும், ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த டம் வருமா, அப்போ c(z)-2 வந்துடும். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குன்னா 7z-2 a(z)-2 z+1 b(z)-1 c(z)-2 வரும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருக்குல்லையா, இங்கே போன ரெண்டு ஃபேக்டர் இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குது, மூணு இருக்குது. அப்போ ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவல் ஜீரோ போடும். ஃபஸ்ட்டு இசட்டுக்கு 0, அடுத்து z-2 0, அடுத்து z+1 = 0. இது டைரெக்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், z = 2. இதில் என்ன வரும், z = -1. ஃபஸ்ட் என்ன போடுறோம்னா இதில் இசட்டுக்கு 0 போகிறோம். போட்டோம்னா இசட் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கா, அப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்கள், இந்த இதில் 7 × 0. இது ஆக்சுவலாக எழுதுன அவசியம் கிடையாது. மிச்சம் என்ன வரும், -2. இங்கே ஏ ஆப் இசட் அப்படிலாம் கட் பண்ணிடுங்க, ஏன்னா 0 போகிறதுனால -2. அடுத்து என்ன வரும், இங்கே 1 வரும். இங்கே இசட் 0 போட்டால் என்னாயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இங்கே இசட் போட்டால் என்னாயிரும், ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ -2 இங்கே என்ன வரும், -2a. ஸோ இது என்ன ஆயிரும், -2 கேன்சல் பண்ணால் a = 1. அடுத்து என்ன பண்ணுறோம், இசட்டுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு வெறும் 2 போகிறோம். அப்போ 2 போட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 7 × 2 - 2 வரும். இங்கே 2 போட்டால் என்ன பாருங்கள், 2 எழுதிக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு தானே, 2 - 2. அடுத்து என்ன வரும், 2 + 1. அடுத்து b(z) பொழுது 2 இங்கே என்ன வரும், 2 + 1. லாஸ்ட்டு c(2, 2 - 2). ஓகே, 2 - 2 0, இதுவும் 0 ஆயிரும். 7 × 2 என்ன வரும், 14. 14 2 போச்சு என்ன வரும், 12 வரும். ஓகே, இங்கே என்ன வரும், இங்கே 2 + 1 3, 3 × 12 வரும், 6 வருமா. அப்போ 6b, இதை கேன்சல் பண்ணால் b = என்ன வரும், 2 வரும். ஓகே, லாஸ்ட் இதிலே முடிச்சிடும். சிக்கு போன லாஸ்ட் இசட்க்கு என்ன போகிறோம், -1 அப்ளை பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் -1 போகிறீங்க. இப்போ என்ன வரும், 7 × -1 - 2. நீங்கள் இப்படி ஒவ்வொரு தடவை எழுதுன அவசியம் கிடையாது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். -1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல -1 போடுங்க, -1 + 1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். லாஸ்ட் டைம்லேயே -1 + 1 போட்டால் 0 ஆயிரும். இருந்தாலும் செக் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வரும், எவ்வளோ வருது, -1 - -2 - 1 + 1. அடுத்து என்ன வரும், b - 1 இங்கே என்ன வரும், -1 + 1. அடுத்து c - 1 இங்கே என்ன வரும், -1 - 2. ஸோ இதுவும் 0 ஆயிரும், இந்த டம் 0 ஆகும். ஸோ ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 7 × -1 என்ன வரும், -7 - 2 வரும். இந்த இதில் ரிமைனிங் டம் என்ன இருக்குது, லாஸ்ட் டம் தான் இருக்கா, ஒரு c - 1 - 2 எவ்வளோ வரும், -3 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ என்ன வரும், வெறும் 3 வரும். ஓகே, இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா ரெண்டு சேம் சிம்பிளாக அப்போ ஆட் பண்ணிட வேண்டியதான், 3c. அப்போ c = என்ன வரும், /3 போட்டிங்கன்னா c = என்ன வருது, -3. அப்போ தேர் ஃபோர் இந்த பக்கம் அழிக்கிறேன், f(z) = உங்கள் சம்ம என்ன இருக்குது, ஏவோட வழி எவ்வளோ, ஏவோட வழி வந்து 1/ கொஞ்சம் கீழே எழுதுவோம், f(z) = ஏவோட வழி வந்து 1/z. அடுத்து b என்ன வருது, 2/ என்னது, z-2. சியோட வழி எவ்வளோ, +-3/ என்னது, z
ப்ளஸ் 1. இது இங்கேயே நீ கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒரு நான் ஸ்டெப் எழுத என்ன பண்ணிட்டேன் மைனஸ் போட்டேன். ஸோ இதுவரையும் பார்த்தாலே இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. அப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ மார்க்கு? 4 மார்க் வந்துடும் சரியா? 2-3 கொஸ்டினாக தான் பார்சியல் ஃப்ராக்ஷன் 2 மார்க் கொடுப்பாங்க. இங்கே ஒரே ஒரு கொஸ்டின் தானே, ஆட்டோமேட்டிக்காக நேரம் 4 மார்க் வந்துடும். இப்போ பிரச்சனை அவ்வளோதான், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. கிவன் என்ன கொடுத்துருக்கான், 1 less than மாடல் எஸ் இசட் ப்ளஸ் 1 less than 3. ஓகே, இப்போ இது கொஞ்சம் பயந்துட வேணாம். இங்கே உள்ளே என்ன இருக்கோ அதை யூன் எடுக்கணும். ஏங்கிற அப்புறம் பேசுவோம். லெட் யூ சீக்வல் டு இசட் ப்ளஸ் 1. அப்போ இந்த ப்ளஸ் 1 இங்கிட்ட கொண்டு வந்தா நேரம் மைனஸ் 1 ஆயிரும். இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? இசட் யூ மைனஸ் 1 மாற்றி எடுத்துட்டேன், இடத்த மட்டும் மாற்றிட்டேன். ஓகே, அப்போ திருப்பி சம் எழுதுறோம். எஃப்ஆப் இசட் ஈக்குவல் டு இசட் எங்கெங்கே இருக்கோ என்ன பண்ணணும், யூ மைனஸ் 1. இங்கே இசட் இருக்கா, இப்போ என்ன வரும், 1/u-1 வரும். ப்ளஸ் 2/ இங்கே என்ன இருக்குது, இசட் மைனஸ் 2. இசட் போல் என்ன போடலாம், யூ மைனஸ் 1 போடலாமா? அப்போ என்ன வரும், யூ மைனஸ் 1 ஏற்ற என்ன இருக்குது, மைனஸ் 2. இதை ரெண்டு மெத்தடில் போடலாம். என்னென்னா இங்கே கீழே இருக்கா, இசட்டுக்கு என்ன போடலாம், யூ மைனஸ் 1 போடலாம். இல்லையா, இசட் ப்ளஸ் 1 நம்ம என்ன வச்சுருக்கோம், யூ வச்சுருக்கோம். என்ன வேணால் போடலாம், இந்த இசட்டுக்கு யூ மைனஸ் 1 போட்டு கேன்சல் பண்ணலாம் வரும், இசட் ப்ளஸ் 1 என்ன போட்டால் போதும், யூ வரும். நான் ஒரு பிரச்சனையும் சொன்னேன் இல்லையா, என்னென்னா இந்த கீழே 3 ஃபேக்டர் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் தான் நடுவில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா செய்ய முடியாது. ஒன்று இங்கே இசட்டாக இருக்குது, இசட்னா பழைய டைப் போயிடும். இந்த இடத்துல வெறும் இசட்னா என்ன பண்ணிடுவோம், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மாடல் பார்த்தோம்ல அதில் போயிடும். இங்கே இசட் மைனஸ் 2 இசட் ப்ளஸ் 1 இதான் பாசிபிள். இதில் என்ன ஒரு ஃபேக்டர் இருக்கோ அதுதான் நடுவில் வரும், அதை தான் நம்ம என்ன எடுக்கணும், யூன் எடுக்கணும். இதை விட்டு வெளில எதுவும் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ முடிஞ்சா இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1/u-1 இங்கே என்ன வரும், 2/u-3 மைனஸ் 3/u. இதை கொஞ்சம் கொஸ்டின்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தா புரியும். என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டருக்கு ரிலேட்டடாக தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின் ஒன்று தான் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் என்ன இருக்குது, எஃப்ஆ இசட் பை இப்போ டைப் 2 இசட் ப்ளஸ் 1 இசட் ப்ளஸ் 2 நினைக்கிறேன். அதுக்கு என்ன கொடுத்துருப்பானா, 1 less than மாடலஸ் இசட் லெஸ் தன் 2 இருக்கும். ஸோ இந்த 1 வருதுல்ல, இதுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு, ரைட்டா? ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன இருக்கும் பார்த்தீங்களா, 1-3 இருக்குது, 1-3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2-1. இப்போ எந்த இதுக்குமே ரிலேட்டடாக இல்லை. ஒருவேளை இந்த 1 எதுக்கு வரலாம், இந்த லாஸ்ட் ஃபேக்டருக்கு வரலாம். இந்த 3 எங்கேயாவது இருக்கா, மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கேட்குற கொஸ்டினுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃபேக்டருக்கும் எப்போயுமே ரிலேஷன் இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு டைப்லையுமே அப்படி தான் இருக்கும், ரெண்டு டைப்லையுமே இந்த கொஸ்டின் ரெண்டு நம்பருமே உள்ள ஃபேக்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இங்கே இல்லை, அதுதான் பிரச்சனையை. இப்போ பாருங்களேன் கரெக்டாக வரும். இப்போ இந்த அழிச்சிட்டேன், இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் பேசிக்கிறோம், 1-3 வந்துருச்சா உங்கள் கொஸ்டினுக்கு அடுத்தபடியா, இங்கே இருக்கிற கொஸ்டினுக்கும் இங்கே இருக்கிற ஃபேக்டருக்கும் ரிலேஷன் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் மேத்ஸு. இதை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் எப்பயும் போல் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டது தேர்ட் டைப்பில் இது. இதை நாங்கள் பல தடவை நானும் ஒரு 10-11 வருஷமாக திருத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப்பை எவனுமே செய்ய மாட்டேன், இதுவரை செஞ்சிருவேன், ஏபிஇலாம் பார்த்துருவேன், இங்கிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாது, அப்படியே விட்டுருவேன். சரி, எழுதின கிழமைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், 2-4 மார்க் போட்டு பாஸ் ஆகிற மாதிரி எழுதுவோம். அதே எழுதலைன்னா நம்ம என்ன செய்யறது சரியா, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னத்தையும் உள்ளே ஒன்று கொடுத்துட்டேன், உள்ளே கொடுத்துறது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபேக்டரிங் கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தா ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இங்கே எனக்குள்ளே வரலையா, அப்போ உள்ள இந்த 3 ஃபேக்டரை இதை விட்டுருங்க. இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் உள்ள ஃபேக்டர் இது இப்படி இருக்கலாம், இல்லாட்டி என்ன இருக்கலாம், இசட் ப்ளஸ் 1 என்ன இருக்கலாம், இசட் மைனஸ் 2 இருக்கலாம். என்னென்ன ரெண்டு போகுது, இந்த உள்ளே இருக்க ஃபேக்டர் தான் ஏதாவது ஒரு டேம் வரும். அது யூன் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் சைடு நம்பரும் ரைட் ஹேண்ட் சைடு நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேலன்ஸ் அந்த இருக்கா, 1-3 வருதா, அழகாக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல பண்ணணும் சரியா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் தானே, மறுபடியும் கொஸ்டின், இப்போ இதுதான் சம்மு, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன இருக்குது, என்ன இருக்குது, இப்போ என்ன போடுறோம், இந்த இசட் ப்ளஸ் 1 நம்ம என்ன போடுறோம், யூ போடுறோம். அப்போ தேர்ஃபார் என்ன வரும், 1 இசட் ப்ளஸ் 1 யூ போட்டால் என்ன வரும், யூ மாடலஸ் யூ லெஸ் தென் 3. பழைய கொஸ்டின் வந்துருச்சா, பழைய கொஸ்டினில் இந்த மாதிரி எல்லாமே யூ இருக்கிறது என்ன இருக்கும், இசட்னு இருக்கும், இந்த இடத்துல இசட் வந்துருச்சு. இப்போ இதை பிரிக்கலாமா, என்ன பண்ணலாம், 1 லெஸ் தென் மாடலஸ் யூ என்ன வரும், மாடலஸ் யூ லெஸ் தென் 3 வரும். இதை டிவைட் பண்ணலாமா, 1 less than மாடலஸ் யூ 1 வரும், இங்கே மாடலஸ் யூ 3. ஓகே, ஸோ திருப்பி நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான், இந்த ஃபேக்டர் ஃபஸ்ட்டு புரியுதா, இது செகண்ட், இதை விட்டுருங்க. ஏன்னா அதை ஒன்றுமே செய்யக்கூடாது, எதையும் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த யூ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூ இதிலேருந்து வந்துச்சு, இந்த இசட் ப்ளஸ் 1 தான் நம்ம யூன்னு வச்சுருக்கோம். நம்ம எந்த ஃபேக்டரை கொஸ்டினை யூ வைக்கிறோமோ அதுக்கு வேலை கிடையாது, அதை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, இது அப்படியே இருக்கணும். இசட் ப்ளஸ் உள்ளே இருக்கிற கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
யூன்னு வச்சுருக்கோம். அந்த டேர்மை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, எந்த கொஸ்டின் தான் சரி. இதே மாதிரி வேறு எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீங்கள் லெட்டு யூன்னு ஒரு டேர்ம் வைக்கிறீங்களா, அது வந்து யூசேஜே கிடையாது. அது வாட்டு கடைசியும் கூட சப்போர்ட் ஆகும். ஃபைனலாக யூர் கிட்டதான் போட்டால் போதும், இசர் ப்ளஸ் ஒன்று போட்டால் போதும், மிச்சம் உள்ள டேர்மை நீங்கள் எப்பயும் பண்ணால் போதும். ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர் எதாவது எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரில் என்ன இருக்குது, இங்கே யூ இருக்கா, ஸோ இதில் யூ வழி எடுத்தால் இங்கே என்ன வரும், ஒன் வந்துடும், ஒன் பை யூ ஆயிரும். ஓகே. ரெண்டாவதுல என்ன இருக்குது, த்ரீ இருக்கா, அப்போ டூ, இதில் த்ரீ வழி எடுத்து என்ன வரும், யூ பை த்ரீ மைனஸ் ஒன். இதை என்ன செய்யக்கூடாதுன்ட்டு அப்படியே வச்சுக்கங்க. ஓகே. இப்போ ரெண்டு ஃபார்முலா எழுதுனோம் இல்லையா, என்ன எழுதுனா, ஒன் மைனஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். இன்னொன்று எழுதுனா, ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். ஓகே. இந்த ரெண்டு ஃபார்முலாலாம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் ரெண்டு டைப்லேயும் செகண்ட் ஃபார்முலா இருந்துச்சு, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வருது. இதில் ஒன்றுங்கிறது நீங்கள் எந்த ஃபார்முலா எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்தாலும் சரி, செகண்ட் ஃபார்முலா எடுத்தாலும் சரி, ஒன்று கட்டாயம் என்ன இருக்கணும், ப்ளஸ்ஸில் இருக்கணும். ரைட்டா, இதில் ப்ளஸ் இருக்கா, ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதிலிருந்து முத மைனஸை வெளியில் எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும், இது அப்படியே இருக்கட்டும், ஒன் பை யூ இங்கே என்ன இருக்குது, ஒன் மைனஸ் ஒன் பை யூ. இதை மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா டூ என்ன வரும், மைனஸ் த்ரீ, ஒன் மைனஸ் யூ பை த்ரீ வந்துடும். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ மேலே எடுத்துங்க என்ன வரும், ஒன் பை யூ, ஒன் மைனஸ் ஒன் பை யூ பவர் என்னது, மைனஸ் ஒன். இங்கே என்ன வரும், மைனஸ் டூ பை த்ரீ, ஒன் மைனஸ் யூ பை த்ரீ பவர் மைனஸ் ஒன், மைனஸ் த்ரீ பை யூன்னு வந்துடும். ஓகே. ஸோ இது ஃபார்முலா போகலாமா, ஒன் பை யூ என்ன வரும், ஒன் ப்ளஸ் யூ ப்ளஸ் சாரி ஒன் ப்ளஸ் ஒன் பை யூ, அடுத்து என்ன வரும், ஒன் பை யூ ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் டூ பை த்ரீ. இங்கே என்ன வரும், ஒன் ப்ளஸ் யூ பை த்ரீ ப்ளஸ் யூ பை த்ரீ. இது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் யூ பவர் ஒன், ஒன் மைனஸ் ஒன் பை யூ பவர் மைனஸ் ஒன் எழுதிருக்கேன். ஒன் ப்ளஸ் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை யூ யூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது என்ன வரும், ஒன் மைனஸ் யூ பை த்ரீனா ஒன் ப்ளஸ் யூ பை த்ரீ யூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். இந்த பார்லாம் ஃபஸ்ட்டு வரலாம் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் என்ன இருக்குது, இந்த மைனஸ் த்ரீ பை யூவை அப்படியே வச்சுக்கிறோம். சரியா ரைட். இப்போ என்ன சொல்லலாம் சொல்லுங்கள், போனதில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். அப்போ என்ன போட்டிருப்போம், மைனஸ் ஒன் பவர் என். இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸில் வந்துருக்குல்ல, அப்போ கண்டிஷன் என்ன, ப்ளஸ் ஒன் பவர் என் வரும். ஆக்சுவலாக எழுதி நான் அழிச்சிடுறேன். என்ன வரும்னா, என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஒன் பவர் என் வரும். இங்கே என்ன இருக்குது, ஒன் பை யூ பவர் என். நான் என்ன சொல்கிறேன், ஒன் பவர் எனித்திங் எவ்வளோ, ஒன் பவரில் எவ்வளோ நம்பர் போட்டாலும் வேல்யூ எவ்வளவு, ஒன்று. அதனால் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒன் பவர் என் தேவையே கிடையாது. நம்மளுக்கு என்னது ரொம்ப சிம்பிள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் தான் என்ன பண்ணோம், மைனஸ் ஒன் பவர் என். மிச்சம் எல்லாமே ப்ளஸ் வந்துச்சுன்னா தேவையே கிடையாது, அப்படியே விட்டுருங்க, தேவை கிடையாது. சரியா, ஒன் பவர் என் வரும், ஒன் பவர் என் ஆல்சோ அவ்வளவு ஒன்று. ஓகே. அப்போ இதை கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கிறேன், என்ன வரும், ஆ ஒன் பை யூ பவர் என். அதே மாதிரி ரெண்டாவது டைம் என்ன வரும், மைனஸ் டூ பை த்ரீ, ஆ சிக்மா என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி என்ன வரும், யூ பை த்ரீ பவர் என்ன வரும், என் வரும். லாஸ்ட் ஒரு டேர்ம் இருக்கு, என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ பை யூ. லாஸ்ட் அவ்வளோ முடிஞ்சு வச்சு. இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, யூ இருக்கிறத என்ன போடணும், இசர் ப்ளஸ் ஒன். அதோடு நீங்கள் படிக்கிறேன், திருப்பி எதாவது சிம்பிளி பண்ணிடுங்க, தயவுசெய்து பண்ணிடுறாங்க. அப்போ என்ன வரீங்க, ஒன் பை இசர் ப்ளஸ் ஒன் சிக்மா என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி என்ன வரும், ஒன் பை இசர் ப்ளஸ் ஒன். இதுக்கு மேலே எதுவுமே எழுதக்கூடாது, பவரில் எத்தனை அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்த நான் இங்கே கூட எழுதுறேன், மைனஸ் டூ பை த்ரீ சிக்மா என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி என்ன வரும், இசர் ப்ளஸ் ஒன் பை த்ரீ பவர் என்னு மைனஸ் த்ரீ பை இசர் ப்ளஸ் ஒன். இதை திருப்பி மேலே ஏற்றி இன்வர்ஸ்லாம் போட்டு எழுதக்கூடாது, இதை கடைசி இதோடு நிற்பாட்டிங்க. ஓகே. இந்த டைப் டாப்பிக்கில் இந்த டைப்பில் நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக எத்தனை ஃபேக்டருக்கோ அசியூசலாக பார்சியல் ஃப்ராக்ஷன் பார்த்துருங்க, ஏ பிசி மூணு பிரிச்சுக்குங்க, ஏபி வேல்யூ பார்த்துங்க. இந்த ஃபேக்டரை வச்சு ஒன்று ஃபஸ்ட்டு இசட் ஜீரோ போட்டால் என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு ஒன்று, அடுத்து டூ போட்டால் பி கிடைக்கும், மைனஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்குது சி. திருப்பி இந்த சம்பளம் தூக்கி எழுதிட்டேன், உங்களுக்கு உள்ளே என்ன டேர்ம் இருக்கோ அதை என்ன எடுத்துக்கிறோம், நம்ம என்ன கொடுத்தாலும் சரி அதை என்ன எடுக்கணும், யூன் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு தேவை இசட்டு, இந்த ப்ளஸ் ஒன்று கிட்ட தான் ஆயிரும், மைனஸ் ஒன் ஆயிரும். இதை மாற்றி போட்டேன், இசட் ஈக்குவல் என்னது, யூ மைனஸ் ஒன் எடுத்துட்டேன். அப்போ இங்கே இசட்டுக்கு இடத்துல U மைனஸ் ஒன், இந்த இசர் கிடத்துல யூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ போட்டேன். சரியா, இங்கே இசர் ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா, இந்த இசட்டு பொழுது நீங்கள் யூ மைனஸ் ஒன்று போட்டாலும் சரி, இல்லை இசட்டு இசர் ப்ளஸ் ஒன்னுக்கு மொத்தம் என்னது, யூ போட்டாலும் அதே தான் வரும். ஏன்னா இதில் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் திருப்பி இதே வரும். ஓகே. அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், உங்களை கொஸ்டின் எழுதிக்கிறோம், இசர் ப்ளஸ் ஒன்று போல உள்ள என்ன போகிறோம், யூ.
ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்க. இதில் யூவில் எடுக்கணும், இது ரெண்டாவது என்ன எடுக்கணும், த்ரீ எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஃபேக்டருக்கு உரியது, இது செகண்ட் ஃபேக்டருக்கு உரியது. தேர்டு மட்டும் என்ன பண்ணணும், எதுவுமே நீ செய்யாமல் அப்படியே வச்சுக்கணும். ஓகே, கடைசியில் இதில் வந்து இதில் யூ இருக்கா, இந்த முதல் டைமில் யூ எடுக்கிறோம், ரெண்டாவது டைமில் த்ரீ எடுக்கிறோம். ஓகே, முதல் டைம் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவதுல என்ன இருக்குது, ப்ளஸ் ஒன்று வரணும், நமக்கு என்ன இருக்குது மைனஸ் வந்ததுனால இதில் என்ன அடிக்கிறோம், மைனஸை வெளியே எடுத்துரும். அடுத்து நியூமரேட்டரில் கொண்டு போயிருங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மாக எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது எல்லாமே ப்ளஸ் வந்ததுனால நம்ம ஒன் பவர் என் இங்கே வரும், ஒன் பவர் என் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனலாக யூ போல் என்ன போட்டிருக்கோம், இசட் ப்ளஸ் ஒன்று. மொத்தம் இது மூணு மாடல் போட்டிருக்கேன், இதை பார்த்துட்டாலே நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஒரு எட்டு மார்க்கு கன்ஃபார்ம் வாங்கிடலாம். தேங்க்யூ.